என்னடா வீட்ல வேலை இருக்குல்ல வீட்டுல யார் வேலையை பாப்பா வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு தான் வந்திருக்கோம் என்ன என்ன வேலையா இருந்தா என்ன கடைய புதுசா தோंडिरக்கனே சரி எப்படி இருக்கு என்ன ஏது வந்துட்டு நீங்க வீட்டுல போய் வேலைய பாக்க வேண்டியதுதானே நான் என்ன வேண்டானா சொல்ற ஆமா ஆமா பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பொட்டி கடை சைஸ்ல கடைய வச்சுட்டு கரெக்ட் டைமுக்கு வரலன்னா கோவப்பட வேண்டியதான் இப்ப நாங்க வந்ததே பெரிய விஷயம் நானே என்னடா என்ன பேசி பேசிட்டு இருக்க ஏதோ போடா போதுன்னு வந்த மாதிரி இருக்கீ ஷீலா சும்மா சண்டை போட்டு வளத்திட்டு இருக்காதே ஏய் சூர்யா இட்லி இருக்குதா இல்ல காலி ஆயிடுச்சா இது இட்லி பூரின்னு சாப்பிடுறீங்களா அப்போ வியாபாரமே ஆகலையா எல்லாம் மிச்சம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நீ நாங்க கொண்டு வந்த எல்லாமே ஜாலியாயிடுச்சு பத்து இட்லியும் அஞ்சு பூரியும் மட்டும்தான் மிச்சம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா அது கூட இருக்காது உன் பேர் எல்லாம் கேக்குறதுக்கு நாங்க வரல சரியா போ ரெண்டு প্লেட் இட்லி எடுத்துட்டு வா அக்கா நானே பாத்துட்டு தான் இருக்கேன் எதுக்கு நீ இப்ப காயத்ரி ரொம்ப கீழ தரமா பேசிட்டு இருக்க அவ யாருன்னு தெரியும்ல தோ தி காயத்ரி இட்லி கடையோட ஓனர் அப்படியா ஏய் அப்பா இந்த அஞ்சி மாடி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு இவ தான் ஓனர் என்ன அக்கா நீ சொன்ன மாதிரி நடக்கட்டுகா நாங்க சீக்கிரமா 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுறோம் சரியா டேய் டேய் அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காதுடா சீக்கிரமாவே நடக்கும் உன் கண்ணால பாரு நீங்க சும்மா இருங்கங்க அத்தை அனி ரெண்டு பேர் உட்காருங்க

உதாரணத்தை என் தங்கச்சி எல்லாம் எல்லாம் நல்லா கத்துப்பா எப்போ ஐம்பது வருஷம் கழிச்சா இவள விட இந்த பூமாரி எவ்வளவு வயசு கம்மி சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஒரு குடும்பத்தை என்ன அருமையா பாத்துட்டு இருக்கா இவளுக்கு பாருங்களா பதினோரு மணி வரை ஒரு பொம்பளை தூங்குறா விளங்குமா வீடு வீடு விளங்கிட்டு தானே இருக்கு யாரு கஷ்டப்படுறா எல்லாரும் நல்லா தானே

என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சாம்பாரும் இட்லியும் நல்லா தான் இருக்கு நாங்க எல்லாரும் டேஸ்ட் பார்த்து தான் வந்தோம் முதல் முதல்ல உங்க பையன் நான் கடையை திறந்துருக்காங்களே இப்படியா பேசுவீங்க வாழ்த்துலாளு ஏ போடா பெரிய இவன் மாதிரி அறிவுரை சொல்ல வந்துட்டான் உன் வேலைய எதுவோ வேலையை மட்டும் பாத்துட்டு போயிட்டே என்ன என்ன ஆச்சு எதுக்கும்மா இப்படி கஷ்டமா கிட்ட சந்தை போட்டுட்டு இருக்கான் என்னதான் இட்லி வாங்க வந்திருக்கானே இவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா அவன்டா இட்லி இல்லைனே சொல்லி அனுப்பு

உன் கடனوني தரதுறேன்ன நீ வேண பவரடா சீக்கிரமாவே இந்த கடைய இழுத்து மூடுறியா இல்லேன்னா பாரு நீ எல்லாம் ஒரு அக்கா வாய் வாயை நிறைய வால்டிவே சாபம் விட்டுட்டு இருக்க தயவு செஞ்சு கேளேன் சொன்னேன் ஏய் போடா போறேன் போறேன் வாமா போலாம் வாடி ஐயோ என்ன காயத்ரி போய் போய் அவங்க பேசுறதுக்குலாம நீ கவலை போட்டுட்டு இருக்க அவங்கதா அப்படி தெரியோம்ல விடு நம்மள கடவுள் அப்படி விட மாட்டாரு

ரெண்டு நாள் போகட்டோ அதுக்கு அப்புறமா என்ன தேச்சு குளிச்ச வைக்கற? வண்ணம் பட்டி அம்மா சென்ன நான் ரெண்டு நாள் கழிச்சு என்ன தேய்க்கிறேன். சரியா? போ போ. குளிக்க மாட்டா. உங்களையே என்ன தேச்சு குளிக்க மாட்டா.